ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் டாபிக்ஸ். எல்லாம் என்ன பார்க்க போனோம்னா, தலஜீஸ் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்பாளையம் ரீஹாபிலேஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் அஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் சேரிட்டி ஈவெண்ட் சொல்லக்கூடிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து தலஜீஸ் ஃபேன்ஸ் வந்து. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அதிகமாக யூஸ் பண்ண ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹேஷ்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வலிமையில் இருக்குது. வலிமைக்கு வந்து கிட்டத்தட்ட 985,000 பேர் வந்து டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. வலிமை டேக் வந்து அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ராதேஷ்யம் அது வந்து அதிகமாக இருக்குது. அது தொடர்ந்து ட்ரிபிள் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 920K இருக்குது. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் 2 மோஸ்ட் அவைட்டிங் ஃபிலிம் சொல்லலாம். அந்த படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500,000 மேலே வந்து டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 டேக் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்தார், ட்விட்டருக்கு வந்தார். ஸோ எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் இப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதாவது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து வந்த ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.